கிருபை கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, Le parole nous dit, ஆண்டவர் எல்லா சபைக்கும் அவர் மேய்ப்பனாய் இருக்கிறார். Pour toutes les églises, c'est le Seigneur qui est maître. அதனால் எல்லாரோடும் தேவன் நெக்கி பேசுவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். C'est pour ça qu'il a la puissance pour parler avec tout le monde parmi nous aujourd'hui. நாம் கண்களை மூடி ஜெபித்து, on va fermer les yeux, on va prier. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போமாக. On va écouter les paroles. நேற்று இன்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே. Hier, aujourd'hui, demain, l'Éternel qui ne changera pas. நீர் உயிரோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். Merci pour que vous êtes vivant tous les jours. இன்னைக்கு எங்கள் மத்தியில் கடந்து வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். Merci pour votre présence aujourd'hui parmi nous. உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. Votre puissance va descendre. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. Votre puissance va descendre. இந்த இடத்தில் நீர் ஆளுகை செய்யும்படியாக. On a besoin de votre honneur. வானம் திறக்கப்படுவதாக. Le ciel va ouvrir. எந்த கிரிகளுக்கும் இங்கே அதிகாரம் இல்லை. N'importe quelle mauvaise horreur, il y a pas la place. வல்லமைக்கு மாத்திரம் இடத்தில் அதிகாரம் உண்டு. எங்கள் மேல் நீர் ஆளுகை செய்யும்படி, எங்கள் மேல் நீர் கடந்து வரும்படி, மகிமை இறங்கி வரும்படி நான் சொல்லிக்கிறேன். வார்த்தையில வல்லமை இருக்கிறபடியினால், வார்த்தையில ஆவி இருக்கிறபடியினால், வார்த்தையில ஜீவன் இருக்கிறபடியினால், அந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளுக்கும் வல்லமை கடந்து போவதாக. ஒவ்வொரு இருதயங்களுக்கும் ஜீவன் உண்டாவதாக. கேட்கிற இருதயங்களுக்கு ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய கிருபையை சார்ந்து நான் நிற்கிறேன். J'attends votre grâce, Seigneur. Jésus-Christ, c'est l'éternel. Amen. Amen.